ஸோ ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீபி தமிழ். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, iOS 13. டேய், அது 13 14? டேய், என்ன கர்மமாக இருந்தால் நான் ரெண்டும் ஒரே அளவு தான். என்னத்தை புதுசாக கிடைச்சிட போகிறேன். அது சரி, நம்ம நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம். இது அங்கவை, இது சங்கவை. பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஸோ வெல்கம் பேக். திஸ் ரேண்டம் ரிவ்யூஸ் எபிசோட் நம்பர் 4. நான் இதை பார்த்துட்டு வந்துட்டேன். ஐ கெஸ் இட்ஸ் iOS 14 நினைக்கிறேன். iOS 14 அப்பா, நம்ம iOS 14 என்ன புதுசாக இருக்குது புரியுதே? iOS 14 ரிவ்யூவை பார்த்துருப்பா, அவ்வளோதான். சரி, வள வள குழந்தை பேசுவோன்னா, iOS 14 என்னென்ன இருக்குது புது ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. டேடே, iOS ரிவ்யூ பண்ணுறது சரிதான், ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுவேன்? ஐஃபோன் எங்கே? என்னடா பெரிய ஐஃபோன் இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சது. இந்த இது போதுமா? டே கட்ராவியே, அது சாம்சங் கிளாசிக்ரா. சாம்சங் கிளாசிக்ரான் தான். இதுக்கும் ஐஃபோனுக்கு என்ன பெருசாக வித்தியாசம் இருக்க போகுது? இங்கே பார், பேசலாம் தெரியுமா? இப்போ பார், இங்கே பார்த்தியா? இதுக்கு மேலே என்ன வேணும்? போதுவா பார்க்கலே, யூ அக்ரி ஆகிடும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். அதாவது iOS 14 த ஃபர்ஸ்ட் எவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். டே கம்யூனிட்டி, எஸ், அவனுக்கு விட்டுருக்க அதிகபட்ச ஓலே த ஃபர்ஸ்ட் எவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன் தான்டா. ஓ, ஐ சி, மை மிஸ்டேக். ஸோ த ஃபர்ஸ்ட் எவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன் மக்களே, என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் இன் பிக்சர் மோட். அதாவது எப்படி நான் சொல்கிறது, அவுடுவை ரெலியூவா பொண்ணுங்களாம் அவங்க மொதல் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அதை சுருக்கி விட்டுட்டு பின்னாடி ரெண்டாவது மூணாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற கல்ல போட யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபீச்சர் தான் பிக்சர் இன் பிக்சர் மோட். வெகு சிறப்பாக முதல் முதலாக 12 வருஷத்துக்கு அப்புறமா ஐஃபோனில் கொண்டு வந்துட்டாங்க. என்ஜாய். அடுத்த விஷயம், த ஃபர்ஸ்ட் அவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன். அந்த ஓழுதாடா அதே ஓழுதான் முடிச்சான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜெட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம கண்டிப்பாக இந்த ஃபோனில் இதுவரையும் நான் அதை பார்த்ததே இல்லை. இந்த ஃபோனில் இதுவரையும் நான் அதை பார்த்ததே இல்லை. இது ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னும் இதுக்கு வரல பாஸ். விஜெட்ஸ்லாம் பா, ஐஃபோன் யூசர்ஸ்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா, விஜெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க உனக்கு என்னப்பா? ஸோ விஜெட்ஸ் வந்து ஐஃபோனில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குறைஞ்சது ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உங்களுடைய ஆப்பில் இருந்து சுருக்கி உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுடைய விட்ஜெட்ஸ்னுடைய புது ஃபியூச்சர்ஸ். ஸோ இதை நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், நீங்கள் போய் அதை விளையாண்டு பாருங்கள். iOS-ஐ இருந்தால், iOS வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரமத்தெலாம் இதுக்கிட்ட வச்சுக்கிட்டு, யூ காட் அ பாயிண்ட். சரி, விட்டுலாம். அடுத்த அப்கிரேட் எதுக்கு வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய iOS மெசஞ்சர் ஆப்புக்கு தான். மெசஞ்சர் ஆப்பு எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு என்ன தான் ப்ளூ பபுள் போட்டு மெசேஜ் அனுப்பினாலும் எனக்கு இதில் சாதா மெசேஜாக தான் வரும். நான் இதில் மெசேஜ் அனுப்பினா அதுவும் அவனுக்கு சாதா மெசேஜாக தான் போவோம். சரி, விடுங்க. அதாவது இப்போது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ஒரு கான்வர்சேஷனை பின் பண்ணி வைக்கலாமோ அதே மாதிரி உங்களுடைய ஐஃபோன் iMessengerலையும் பின் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அடுத்த ஃபீச்சர் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிப்ளைஸ். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ஒரு மெசேஜுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரிப்ளை பண்ண முடியுமோ அதே மாதிரி உங்களுடைய iMessengerக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ. வாட்ஸ்அப் மெசஞ்சரில் நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களுக்கு செட் பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்கள் ஐஃபோனுடைய iMessengerலையும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மென்ஷன்ஸ். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ஒரு மெசேஜுக்கு மென்ஷன், அதாவது அவங்கள அட்டு போட்டு மென்ஷன் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஐஃபோன் iMessengerலையும் ரிப்ளை பண்ணலாம். இப்போ என்னடா சொல்ல வர, இந்த கிரமம் அவனுக்கு புதுசாக பண்ணலன்றியா? தெரிஞ்ச விஷயம் தானேப்பா, இதனால் வேற சொல்லணுமா? சரி, கேட்டு அடுத்த ஃபியூச்சர் பார்க்கலே. அதாவது இந்த மீ மோஜி. சரிங்களா? இந்த இளவு இருக்கிறதுன்னு எனக்கும் தெரில, வச்சுருக்கானுங்க. இருக்குது, அப்கிரேட் வந்துருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுடைய மாஸ்க் போட்டுக்கலாமா, புதுசாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாமா, கண்ணாடி போட்டுக்கலாமா. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் 4 வருஷத்தில் இந்த மீ மோஜிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கின்னு போட்டு ஒரு தனியாக சேல் பண்ணி விடுவானுங்க. இது வந்து உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிக்க, இல்லைன்னா சந்தோஷப்பட்டுங்க, அவ்வளோதான்.
அடுத்த விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவசி. இப்போ ப்ரைவசி வந்து ஐஃபோனில் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஐஃபோனை யாருமே தொட்டு கூட பார்த்ததில்லை தெரியுமா உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருக்காங்களா, உங்களுடைய லொக்கேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அந்த அப்ராக்சிமேட் லொக்கேஷன் அப்படின்றத நீ ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய வீடு இதுதான் கரெக்டாக பின் பாயிண்டாக உங்களுக்கு காட்டாது. ஸோ அது பின் பாயிண்ட்டாக காட்டாத காரணத்தினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது அதன் பிறகு அனதர் ஒரு ஃபர்ஸ்ட் அவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன் ஃபியூச்சர் தான். இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கீபோர்டுலேயே உங்களுடைய இமோஜி சர்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் இந்த ஃபியூச்சர் நாங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்ததே இல்லை, சத்தியமாக பார்த்ததே இல்லை. மன கஷ்டமாக இருக்குது ஐஃபோனுக்கு மட்டும் கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு வேதனையே செத்துருவேன் போல். இமோஜியெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீபோர்டில் போயிட்டு வாட்டர் நினச்சிங்கன்னா தண்ணி இமோஜி வரும், ஸ்மைல் நினச்சிங்கன்னா சிரிக்கிற இமோஜி வரும். இதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, வச்சுக்கோங்க. அடுத்ததாக நியூ ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோமில் ஆப் ட்ராயர், அதாவது நம்ம இதுக்கு எப்படி இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டால் ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக இதுபடி ஆண்ட்ராய்டில் இருக்குதோ, அதான் சொல்லக்கூடாது, அதாவது ஆப் ட்ராயர் உங்களுக்கு இருக்குதுப்பா அவ்வளோதான். நீங்கள் பக்கம் பேஜ் பேஜாக ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஆப் இனிமேல் ஓப்பன் பண்ண அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட் அவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அதே போல் போட்டானுங்க. இருக்குது ஆப் ட்ராயர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் ட்ராயரில் போயிட்டு நீங்கள் ஆப்பை டக்குன்னு கீழே போய் சர்ச் பண்ணி தெரியலாம், இல்லைன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு ஃபியூச்சரு வச்சுருக்கானுங்க, போட்டும் போட்டும் கருமத்தை. அப்புறமா அந்த வீடியோ காலில் பிக்சர் இன் பிக்சர் மூட தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ கான்டாக்ட் ஆமாம், அதாவது வீடியோ காலில் நீங்கள் இப்போது உங்களுடைய ஸ்க்ரீனை பார்த்தா ஸ்க்ரீனை பார்க்குற மணிக்கு தான் தெரியும், கேமராவை பார்த்தா தான் அடுத்தவங்களுடைய கண்ணை பார்க்குற மணிக்கே தெரியும். பட் நிறையா பேர் ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துட்டுறதுனால இப்போ ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்க, ஐஓஎஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலும் அடுத்தவங்க மூஞ்சியை பார்க்குற மணிக்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த கருமாந்திரம் பிடிச்சவங்க மூஞ்சியாக பார்க்க முடியலன்னா அங்கே டிஸ்க் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பிப்பில் நாங்கள் ஸ்க்ரீனில் வேறு எதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தெரியாத சின்ன பசங்களாகவே இருக்காங்க. சரி, அடுத்த ஃபியூச்சர் அது. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ஃபியூச்சரில் லிஸ்டில் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே நான் போகிறேன்டாடி, என்னால் இதுக்கு மேலே போய் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு ஃபியூச்சராடா டே, இல்லை இதெல்லாம் ஒரு ஃபியூச்சரான்றேன், ஃபியூச்சராடா ஐஃபோன் தானே வச்சுருக்கேன், ஃபியூச்சரா டே, ஃபியூச்சரா ஃபியூச்சரான்டா டே, இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் போட்டாங்கடா, ஃபியூச்சர்ன்றாங்கடா, கருமம் 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 கருமம். சரி எடவோ, எடுத்தாச்சு முடிச்சுவோம், முடியலடா டே. காரம் அதாவது ஃபோல்டர்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் எந்த ஃபோன்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த ஃபோனில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த ஃபோனில் கூட நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபோல்டர்ஸ், அதாவது உங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் ஒரே ஃபோல்டரை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இது நீங்கள் பழைய ஐஃபோன்லாம் நீங்களாக உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணணும், இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் ஆகிடுது. டே டே முடியலடா, ஆகிடுது, விடுங்க, அவ்வளோதான், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் மோட், அதாவது நம்மலாம் தூங்கும்போது நம்ம ஃபோனை நம்மளாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம், அது கூவும் கொழுப்படுத்த போய் இருப்பீங்க தெரியுமா. ஐஃபோன் யூசர்ஸ்லாம் அப்படி தான், இத்தனை ரூபா போட்டு வாங்கியிருக்கோம்ல, அதை கூட அதை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், நீ எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஸ்க்ரீனு. இருக்கு, இருக்குது, அப்படி தான் இருக்குது, ஸ்லீப் மோட் நியூ ஃபியூச்சர், சூப்பர். ஸ்லீப் மோட்ரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபியூச்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைண்ட் டவுன் ஃபார் ஸ்லீப் அப்படின்றது, அதாவது நம்மளுடைய ஜென் மோட் அப்படின்றதெல்லாம் ஓஎஸில் இருக்கும், நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அட்ட நம்ம கூகுள் ஆண்ட்ராய்டெலாம் ஆண்ட்ராய்டெலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்க்ரீன்லாம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணவே விடாமல் அதுவே ஆஃப் ஆகிற மணிக்கே உங்களை தூங்க வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த வைண்ட் டவுன் ஃபார் ஸ்லீப் மோட். இதை முதல் முறையாக ஐஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா சைடில் நம்மளுடைய ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிரர். இதை நம்ம பியூட்டி ப்ளஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் செல்ஃபி மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இந்த கையை தூக்குனா இந்த கை தெரியும். ஸோ இப்போ மிரர் மோடில் இங்கே தலை செஞ்சீங்கன்னா ரைட்னா ரைட்டில் தான் தெரியும், லெஃப்ட்னா லெஃப்டில் தான் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அ கிரேட் ஃபியூச்சர். கேமராவில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, கியூஆர் கோட் என்ஹான்ஸ்மெண்ட் ரீடிங்ஸ். அதாவது நீங்கள் கியூஆர் கோடை இன்னும் என்ஹான்ஸாக ரீட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பெட்டர் ரீடிங் கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் டக்குன்னு வச்சோடனே அது ரீட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு அனதர் ஃபியூச்சர். செக்யூரிட்டி சைடில் சஃபாரி ப்ரௌசரை பற்றி ஒன்று பேசி ஆகணும். இப்போ என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த சைட்ஸ் எந்தெந்த ட்ராக் பண்ணுது உங்ககிட்ட அப்படின்றத வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சஃபாரிக்குள்ளே லாகின் ஆன மொமெண்ட்லேருந்து எந்தெந்த சைட்ஸ் வந்து எந்தெந்த டேட்டா வந்து அது உங்கள்கிட்டருந்து பறிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுடைய சைட் ட்ராக்கிங் மூலமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து சஃபாரி சைடில் ஒரு ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ஃபியூச்சர் ஆஃப் 5 இஸ் 14. நம்மளுடைய எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி iOS 13 இருந்துச்சோ மேக்ஸிமம் iOS 14 பெட்டர் என்ஹான்ஸ்ட் பெட்டர் ஆப்டிமைஸ்ட் இம்ப்ரூவ்ட் இந்த 4 வார்த்தையும் மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. நம்மளால நான் கீழே அதனுடைய ரிப்போர்ட் கொடுக்குறேன், iOS 14 என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிடுங்க. அதை பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை. ஸோ iOS 14 ஒரே வார்த்தையில் சொல்லணும், OLU. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பாபாய், சி யூ. போகிறேன் தாடி. Cause I was too young, and I didn't understand that you